மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா இந்த இரண்டு விஷயங்கள் முக்கியமா தேவைப்படுது. முதல்ல ஆரோக்கியம், அடுத்ததா பணம். இது ரெண்டும் இருந்தாதான் மனிதனால உயிர் வாழவே முடியும். ஆரோக்கியம் நல்லா இல்ல அப்படின்னா உடம்பளவுக்கு தினம் தினம் சாவுதான். பணம் இல்ல அப்படின்னா மனதளவுல தினம் தினம் சாவுதான். ஒரு மனுஷனை மனிதனா பாக்கணும், சக மனிதனா பாக்கணும், அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயமா அவங்க கிட்ட பணம் இருக்கணும். அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் மனிதன். அதே மாதிரி ஒரு சிலர் நம்ம எல்லாருமே சம்பாரிச்சுட்டு தான் இருக்கோம். நாம ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் நம்மளுக்கு செலவுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்போ ஒரு மாசம் நம்மளுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா ஒரு தோராயமா ஒரு 30,000-40,000 இருக்குது அப்படின்னா அந்த 30,000 என்ன செலவோ அதை நம்ம பாக்குறதே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000-20,000 செலவாகிற மாதிரி தான் செலவை நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா கிரெடிட் கார்டு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம், இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் தான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறோம். இப்போ வந்து சம்பளம் வந்து நம்மளுக்கு 1,00,000 கிடைக்குது அப்படின்னா அப்பயும் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா அந்த 1,00,000 உண்டான செலவை நம்ம பாக்கறதே இல்லை. அதையும் தாண்டி அந்த 1,00,000 மேல தாண்டி மாதமான 1,50,000 செலவாகிற மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய தேவைக்கு மீறி நாம எப்போதுமே செலவு செய்யவே கூடாது. அதே மாதிரி அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பர செலவுகளா செய்யக்கூடாது. நான் ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்றேன் அப்படின்னா ஒருத்தரோட வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காரு ஒரு பைக் இருந்தா போதும். ஆனா சில பேர் அப்படி பண்றதே கிடையாது. வீட்டுல ஆளாளுக்கு ஒரு பைக் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுதான் அத்தியாவசிய செலவு இல்லாத ஆடம்பர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம பணத்தினால ரொம்பவே அவதிப்படுறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னா இதற்கு ஒரு வழி இருக்குது. பணம் நம்ம கிட்ட தொடர்ந்து பெருகி கொண்டே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பணப்பற்றாக்குறை குறையும். சோ இந்த பணத்துக்கு அதிபதியான லட்சுமி தேவிய நாம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வங்கள் நிறையும், பணம் பெருகும். இந்த மகாலட்சுமி பூஜையை நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இத்தனை நாள் தான் பண்ணணும், அத்தனை நாள் தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் இதை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு தான் நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய பண வரவையும் அதிகரிக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பூஜை பண்ணும் போது ஒரு சின்ன கப்புல வந்து ஒரு பக்கம் கற்கண்டையும் இன்னொரு பக்கம் கல் உப்பையும் மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைத்துட்டு ஸ்ட்ரீம் 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 அப்படின்ற இந்த ஒரு பீஜியத்தை நீங்க தொடர்ந்து உங்களால மேக்சிமமா எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லணும். இப்படி நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய பணப்பற்றாக்குறை எதுவா இருந்தாலும் சரி, பணத்துலனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு விலகிவிடும். நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் தொல்லையை அடைப்பதற்காக பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு விலகிவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.